இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. விஷன் கியா, நம்பகமான பார்வை. வணக்கம் விளையாட்டு பிரியர்களே, சூரியனுடைய சூரியன் சூப்பர் ஸ்போர்ட்ஸ் காணொலியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலக கண்டத்துக்கு இன்னும் இருப்பது 6 நாட்கள் மாத்திரமே. எனவே நாட்களை ரசிகர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இலங்கை நபிமியாவை எதிர்வரும் 16ஆம் தேதி சந்திக்கிறது. இலங்கை நேரப்படி காலை 9:30 இந்த போட்டி இடம்பெறும். 2வது தகுதிகாண் போட்டி நெதர்லாந்து ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு இடையிலே இடம்பெறும். 3வது தகுதிகாண் போட்டி ஸ்காட்லாந்துக்கும் மேற்கிந்திய தீவுகளுக்கு இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 4வது போட்டி அயர்லாந்துக்கும் ஜிம்பாபிக்கும் இடையிலே இடம்பெறும். 5வது போட்டி நபிமியாவுக்கும் நெதர்லாந்துக்கும் இடையே இடம்பெறும். 6வது போட்டி இலங்கைக்கும் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கும் இடையே இடம்பெறும். 7வது போட்டி அயர்லாந்துக்கும் ஸ்காட்லாந்துக்கும் இடையில். அதில் 8வது போட்டியில் மேற்கிந்திய தீவுகளும் ஜிம்பாபியும் மோதிக்கொள்ளப் போகின்றன. 9வது போட்டியில் நெதர்லாந்து இலங்கை சந்திக்கும். அதற்கு பிறகு நபிமியாவை ஐக்கிய அரபு ராஜ்யம் சந்திக்கும். இது தகுதிகாண் போட்டிகளுக்கான 2 குழுக்களுக்கும் இடையிலான போட்டிகள். இந்த போட்டிகளின் முடிவில் தரவரிசையில் முன்னிலை பெறுகின்ற அணி பிரதான குழுவோடு இணைந்து கொள்ளும். குழு ஒன்றிலே இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் அணிகள் இருக்கின்றன. குழு 2 எடுத்துக்கொண்டால் அங்கே தென்னாப்பிரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஆடைய அணிகள் இருக்கின்றன. இந்த 2 குழுக்களோடும் இங்கே வெற்றி பெறுகின்ற அணிகள் அங்கு போய் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே சூப்பர் 12 சுற்றுக்கு எந்தெந்த அணிகள் செல்லும் என்பதை காத்திருந்து நாங்கள் அறியலாம். இலங்கையும் மேற்கிந்திய தீவுகளும் செல்வது உறுதியாக இருக்கிறது கிட்டத்தட்ட. காரணம், இந்த இணைய அணிகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது பலம் வாய்ந்த அணிகளாக இந்த 2 அணிகளும் இருக்கிறது என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். இலங்கை வீரர்கள் இப்போது கடுமையாக ஆஸ்திரேலியாவிலே பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். மஹேல ஜெயவர்தனுடைய ஆலோசனைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பிரதான பயிற்சிப்பாளராக இருக்கக்கூடிய சில்வவோடும் ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். இலங்கை ஆசிய கண்டத்திலே நம்ப முடியாத பல வெற்றிகளை, சாதனைகளை படைத்திருக்கிறது. எனவே அதே உத்வேகத்தோடு 20 உலகக்கிண்ண போட்டிகளில் களமிறங்கி சாதிக்க கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்போ ஒரு நம்பிக்கை இருக்கிறது இலங்கை ரசிகர்கள் மத்தியில். இலங்கை இந்த முறை 20 உலகக்கிண்ணத்தை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்றும், இலங்கை ஆடவர் கிரிக்கெட் அணி உங்களுக்கு தெரியும் அண்மையிலே 6வது முறையாகவும் ஆசிய கிண்ணத்தை வென்று சாதனை படைத்திருந்தது. இதன் மூலமாக அதிக முறை ஆசிய கிண்ணத்தை வென்ற 2வது அணியாக இலங்கை தங்களது பெயரை பதித்துக் கொண்டது. இந்தியா 7 முறை, இலங்கை 6 முறை ஆசிய கிண்ணத்தை வென்றிருக்கிறது. நடப்பு சாம்பியனாகவும் இலங்கை தான் இருக்கிறது. அதே நேரம் இப்போது மகளிர் பிரிவில் ஆசிய கிண்ண போட்டிகள் இடம்பெற்று வருகிறது. இதிலே இலங்கை மகளிர் அணி அரையிறுதி வாய்ப்பை உறுதிப்படுத்தியிருக்கிறது. இன்று நாளிலே இடம்பெற்ற போட்டியிலே இலங்கை பங்களாதேஷ் அணியை 3 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் டக்வர்த் லூயிஸ் முறை மூலமான அடிப்படையிலே வீழ்த்தியிருக்கிறது. இலங்கை மகளிர் அணி 18.1 ஓவர்களில் 83 ஓட்டங்களை பெற்றது, 5 விக்கெட்டுகளை கிழந்து. மழை காரணமாக இந்த போட்டி கொஞ்சம் தடுமாற்றத்தோடு தான் ஆரம்பிக்கப்பட்டது. 7 ஓவர்களில் 41 ஓட்டங்கள் என்ற இலக்கு பங்களாதேஷுக்கு வழங்கப்பட்டது. மீண்டும் மழை குறுக்கிட்டதன் காரணமாக இந்த 7 ஓவர்களை சந்தித்த பங்களாதேஷ் அணி 37 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. 7 விக்கெட்டுகளை இழந்து 7 ஓவர்களில் 3 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இலங்கை மகளிர் அணி வெற்றி பெற்றுக் கொண்டது. வாழ்த்துக்கள் இலங்கை மகளிர் அணிக்கு. 1வது அரையிறுதிப் போட்டி எதிர்வரும் 13ஆம் தேதி இடம்பெறுகிறது. 2வது அரையிறுதிப் போட்டியும் அதே நாளில் இடம்பெறுகிறது. ஒரு போட்டி காலை 8:30 இன்னொரு போட்டி மதியம் 1 மணிக்கு இடம்பெறும். எதிர்வருகின்ற 15ஆம் தேதி இறுதிப் போட்டி இடம்பெற இருக்கிறது. வாழ்த்துக்கள் மகளிர் இலங்கை அணிக்கு. இப்போது அரையிறுதி வாய்ப்பு உறுதியாகி இருக்கிறது என்ற மகிழ்ச்சியான விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு எதிராக இடம்பெற்ற பயிற்சி போட்டியிலே மேற்கிந்திய தீவுகள் 17 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றுக் கொண்டது. இன்னும் ஒரு பயிற்சி போட்டி நடைபெற்றது ஸ்காட்லாந்துக்கும் நெதர்லாந்துக்கும் இடையிலே. இதில் ஸ்காட்லாந்து 18 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. இது உலகக்கிண்ணத்துக்கான பயிற்சி ஆட்டங்கள். நாளையும் சில பயிற்சி ஆட்டங்கள் இடம்பெறுகிறது. நாளையும் ஜிம்பாபேயை ஒரு பயிற்சி போட்டியிலே சந்திக்க இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு, இந்திய தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகளை கொண்ட ஒருநாள் தொடரினுடைய 3வதும் இறுதியுமான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி நாளை டெல்லியில் இடம்பெறப் போகிறது. ஏற்கனவே முதல் போட்டியிலே தென்னாப்பிரிக்காவும் 2வது போட்டியிலே இந்தியாவும் வெற்றி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் 3வது போட்டியிலே வெற்றி பெறும் அணி தொடரை தங்கள் வசப்படுத்திக் கொள்ளலாம். அதற்கான வாய்ப்பு எந்த அணிக்கு கிடைக்கும்? இந்திய அணியின் துடுப்பாட்டத்தில் ஸ்ரேயாஸ் ஐயர் கடந்த போட்டியிலே சதம் கடந்திருந்தார். இந்த சதத்தின் மூலமாக இந்தியாவினுடைய ராஞ்சி மைதானத்தில் சதம் கடந்த 2வது இந்திய வீரர் என்ற சாதனையை படைத்திருக்கிறார். இதற்கு முதல் விராட் கோலி 2 சதங்களை இந்த ராஞ்சி மைதானத்தில் பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு ஸ்ரேயாஸ் ஐயர் மட்டும்தான் இந்த ராஞ்சி மைதானத்தில் சதம் கடந்திருக்கிறார். இந்திய வீரராக சதம் கடந்திருக்கிறார் என்பது முக்கியமான விடயம். அதே நேரம் நேற்றைய தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான வெற்றியோடு துரத்தி அடித்து 2வதாக துடுப்பெடுத்தாடி 300வது ஒருநாள் போட்டிகளினுடைய வெற்றியை பதிவு செய்த முதல் அணி என்ற சாதனையை இந்திய அணி படைத்துக் கொண்டது. அதையும் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். இந்திய அணியிலே துடுப்பாட்டத்திலே மேம்பட வேண்டியவர்கள் அணித்தலைவர் ஷிகர் தவான். அவருடைய துடுப்பாட்டம் மிக மோசமாக இருக்கிறது. சுப்மான் கில்லும் அப்படிதான். கடந்த போட்டியில் இஷன் கிஷன், ஸ்ரேயாஸ் ஐயர் இருவரும் சிறப்பாக ஆடினார்கள். சஞ்சு சம்சனும் சிறப்பாக இந்த தொடர் முழுவதும் ஆடிக்கொண்டிருக்கிறார். சகல துறையிலும் பிரகாசிக்க வேண்டியவர்கள் ஷர்துல் தாக்கூரும் வாஷிங்டன் சுந்தரும்.
இவர்கள் கவனிக்கத்தக்க சகலதுறை ஆட்டக்காரர்களாக இருக்கிறார்கள். நாளை இந்த போட்டியிலே எப்படியான முடிவுகள் வரும் என்பதை காத்திருந்து நாங்கள் அறிந்து கொள்ளலாம். டெல்லியிலே போட்டி இடம்பெறப் போகிறது. இந்த போட்டிகள் ஆரம்பித்தவுடன் உங்களுக்கான ஓட்ட விவரங்கள் வந்து சேரும். நாளை மதியம் 1:30 இந்த போட்டி இடம்பெற இருக்கிறது என்பதை அறிவித்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலிய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான உலக கிண்ணத்துக்கு முன்னர் 20-20 தொடரானது இடம்பெறுகிறது. முதல் போட்டியிலேயே ஜோஸ் பட்லர் தலைமையிலான இங்கிலாந்து அணியினர் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தியிருக்கிறார்கள். பிரம்மாண்டமான ஒரு போட்டியாக இடம்பெற்றது. இங்கிலாந்து தங்களது துடுப்பாட்டத்தில் இப்படி ஒரு மிரட்டு மிரட்டி இருந்தது. இருந்தாலும் ஆஸ்திரேலியாவும் ஓரளவுக்கு போராடி இருந்தது, ஆனால் தோற்று போய்விட்டது. இங்கிலாந்து அடி முதலில் துடுப்பெடுத்த ஆடை 208 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது, 6 விக்கெட்டுகளை இழந்து. இதிலே துடுப்பாட்டத்தில் அணித் தலைவர் ஜோஸ் பட்லர் 68 ஓட்டங்கள், அலெக்ஸ் ஹேல்ஸ் 84 ஓட்டங்கள் என்று இருவரும் சிறப்பாக ஆடி கொடுத்தார்கள். இந்த இருவருக்கும் இடையிலான ஆரம்ப விக்கெட்டுக்கான இணைப்பாட்டம் 132 ஓட்டங்கள். இந்த இருவருடைய அதிரடியை தடுக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் தடுமாறி கொண்டிருந்தது ஆஸ்திரேலியா. 20 ஓவர்களில் 208 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இங்கிலாந்து, 6 விக்கெட்டுகளை இழந்து. பந்து வீச்சில் ஆஸ்திரேலியா அணி சார்பாக நெத்தன் அலிஸ் 3 விக்கெட்டுகளை சாய்த்தார். பதிலுக்கு ஆஸ்திரேலியா துடுப்பெடுத்த ஆட வந்தது 209 என்ற இலக்கோடு. டேவிட் வார்னர் மீண்டும் ஒருமுறை துடுப்பாட்டத்தில் கை கொடுத்தார். 73 ஓட்டங்கள் அவர் சிறப்பாக ஆடினார். அவருக்கு அடுத்தபடியாக மிஷல் மார்ஷ் 36 ஓட்டங்களையும் மார்க் ஸ்டாயின்ஸ் 35 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். ஏனையவர்கள் கை கொடுக்காதன் காரணமாக 20 ஓவர்களில் 200 ஓட்டங்களை பெற்றது ஆஸ்திரேலியா. 9 விக்கெட்டுகளை இழந்து இங்கிலாந்து சார்பாக பந்து வீச்சிலே 3 விக்கெட்டுகளை மார்க் வுட் வீழ்த்தியிருந்தார். போட்டியின் சிறப்பாட்டக்காரராக இங்கிலாந்து அணியின் அலெக்ஸ் ஹேல்ஸ் தெரிவாகியிருக்கிறார். 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரினுடைய முதல் போட்டியில் வெற்றி பெற்றிருக்கும் இங்கிலாந்து இப்போது 1-0 என்ற அடிப்படையிலே தொடரிலே முன்னிலை பெறுகிறது. இன்னும் 2 போட்டிகள் இடம்பெறுகிறது. அடுத்த போட்டி நாளை மறுதினம் இடம்பெறுகிறது கன்பராவில். அதற்கு அடுத்த 3வது 20-20 போட்டி கன்பராவில் இடம்பெறுகிறது. எதிர்வரும் 14 தேதி. இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் பகிர்ந்து கொண்ட முக்கியமான விளையாட்டு செய்திகள். மீண்டும் இன்னும் ஒரு காணொலியின் வாயிலாக உங்களை சந்திக்க நான் வருவேன். அதுவரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.